ஒரு ஒருங்கிணைந்த தடுப்பூசி வளாகமாக இன்டகிரேட்டட் வேக்சின் காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லப்படுகிற அளவில் ஒருங்கிணைந்த தடுப்பூசி வளாகம் மிகச்சிறந்த முறையில் உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட போதிய நிதி ஒதுக்கீடு செய்யாமல் உற்பத்தி துவங்காத நிலையிலேயே இந்த நிறுவனம் இன்று வரை கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. ஆக நிதி ஒதுக்கீடு செய்து இந்த நிறுவனத்தை திறப்பதற்கான நடவடிக்கையை அரசாங்கம் செய்யாமல் இந்த நிறுவனத்தை தனியாருக்கு தாரை வார்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. மத்திய சுகாதார அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் இங்கே வந்து பார்வையிட்டார். சிறப்பான முறையில் இருக்கிறது. விரைவில் இதற்கான ஒப்புதலை மத்திய அரசாங்கம் வழங்கும். பிரதமரிடம் இது குறித்து பேசுவேன் என்று சொன்னார். ஆனால் 3 மாதங்களை கடந்த பிறகும் கூட இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. சீரம் நிறுவனத்திற்கும் அதே போல பாரத் பயோடெக் நிறுவனத்திற்குமாக 4,500 கோடி ரூபாயை தனியார் நிறுவனங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து தடுப்பூசியை தயாரிக்கிற மத்திய சர்க்கார் இந்த நிறுவனத்திற்கு 300 கோடி ரூபாய் ஒதுக்கினாலேயே தடுப்பூசியை எளிய முறையில் தயாரிக்க முடியும். செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு நகருக்கு மிக அருகாமையில் திருமணி என்கிற கிராமத்தில் HBL என்று சொல்லப்படுகிற இந்துஸ்தான் பயோடெக் லிமிடெட் என்கிற ஒருங்கிணைந்த தடுப்பூசி வளாகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசாங்கத்தினுடைய பொதுத்துறை நிறுவனமாக 2012 ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டம் என்கிற பெயரில் இந்த தடுப்பூசி மையம் உருவாக்கப்பட்டது. சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் மத்திய அரசாங்கம் 594 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து இந்த நிறுவனத்தை கட்டமைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த நிறுவனத்தில் 12க்கும் மேற்பட்ட வைரஸ்களை தடுக்கக்கூடிய தடுப்பூசிகளை தயாரிக்க முடியும் என்று அறிவிக்கப்பட்டது. ரெபோலா என்று சொல்லப்படுகிற அந்த வைரஸ், இந்த வெறிநாய்க்கடிக்கான தடுப்பூசி, ரூபெல்லா தடுப்பூசி, பிசிஜி போன்ற பல்வேறு வகையான தடுப்பூசிகளை இந்த நிறுவனத்தில் தயாரிக்க முடியும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக 2012 கட்டமைப்பு வேலைகள் துவக்கப்பட்டு 2017 நிறைவடைந்த பின்னணியில் இந்த தடுப்பூசி வளாகம் திறக்கப்படாமல் இன்று வரை இழுத்தரிக்கப்படுகிறது. முழுமையான கட்டமைப்பு வசதிகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. உலகத்தரத்திலான நவீன கருவிகள் இந்த வளாகத்தில் பொருத்தப்பட்டிருக்கிறது. பிரான்ஸ், ஜப்பான் உள்ளிட்ட மேலை நாடுகளின் தொழில்நுட்பத்துடன் மிகச்சிறந்த அதிநவீன கருவிகள் இதில் பொருத்தப்பட்டு மக்களுக்கு மிகுந்த பயனளிக்கக்கூடிய வகையிலான தடுப்பூசிகளை தயாரிக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறு ஒரு ஒருங்கிணைந்த தடுப்பூசி வளாகமாக இன்டகிரேட்டட் வேக்சின் காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லப்படுகிற அளவில் ஒருங்கிணைந்த தடுப்பூசி வளாகம் மிகச்சிறந்த முறையில் உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட போதிய நிதி ஒதுக்கீடு செய்யாமல் உற்பத்தியை துவங்காத நிலையிலேயே இந்த நிறுவனம் இன்று வரை கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. 2017 கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த நிறுவனத்தில் பணிபுரிந்திருக்கிறார்கள். 50க்கும் கிட்டத்தட்ட அதிகாரிகளும் விஞ்ஞானிகளுமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போது இந்த நிறுவனத்தில் வெறும் 90 ஊழியர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். இவர்களுக்கும் சம்பளம் வெறும் 10,000 மட்டுமே வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக நிதி ஒதுக்கீடு செய்து இந்த நிறுவனத்தை திறப்பதற்கான நடவடிக்கையை அரசாங்கம் செய்யாமல் இந்த நிறுவனத்தை தனியாருக்கு தாரை வார்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. ஏற்கனவே மத்திய சர்க்கார் பல்வேறு துறைகளை தனியாருக்கு தாரை வழங்குவதைப் போல மக்களுக்கு உயிர் காக்கிற தடுப்பு மருந்துகளை, தடுப்பூசிகளை தயாரிக்கிற பொதுத்துறை நிறுவனத்தையும் தனியாருக்கு இன்றைக்கு கொடுப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆனால் தான் கடந்த 2 ஆண்டுகளாக இந்த நிறுவனம் உற்பத்தியை துவக்காத நிலையிலேயே கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மத்திய அமைச்சர் வருகை தந்து இதை பார்வையிட்டிருக்கிறார். மரியாதைக்குரிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் அருமைத்தோழர் டி கே ரங்கராஜன் அவர்கள் 2020 பிப்ரவரி மாத வாக்கில் பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து இது குறித்து பேசியிருக்கிறார், மனு கொடுத்திருக்கிறார். மத்திய சுகாதார அமைச்சரை பார்த்து மனு கொடுத்து இதை செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். நேரில் வந்து இந்த வளாகத்தை பார்வையிட்டு இதனுடைய கட்டமைப்புகளை பார்வையிட்டு முழுமையாக அரசுக்கு அறிக்கை அளித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் 2021 ஜனவரி 8 மத்திய சுகாதார அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் இங்கே வந்து பார்வையிட்டார். சிறப்பான முறையில் இருக்கிறது. விரைவில் இதற்கான ஒப்புதலை மத்திய அரசாங்கம் வழங்கும். பிரதமரிடம் இது குறித்து பேசுவேன் என்று சொன்னார். ஆனால் 3 மாதங்களை கடந்த பிறகும் கூட இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. இந்த நிறுவனத்தின் சார்பில் என்னுடைய CEO அவர்கள் 2021 ஜனவரி 16 உற்பத்தியை துவங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், விருப்பமாக இருக்கிறோம், எனவே 300 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்து இந்த நிறுவனத்தை துவங்க வேண்டும் என்று அவரும் கோரிக்கை வைத்திருக்கிறார். ஆனால் மத்திய சர்க்கார் அது குறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம், இன்றைக்கு கொரோனாவுடைய 2வது அலை மிகப்பெரிய அளவில் மக்களை தாக்கி கொண்டிருக்கிற பின்னணியில் கொரோனாவுக்கும் தடுப்பூசியை இந்த வளாகத்திலே தயாரிக்க முடியும் என்கிற உறுதிப்பாட்டை நிறுவனம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. அந்த வகையில் கொரோனாவால் மக்கள் மடிவதை தடுக்க தடுப்பூசியை இந்த நிறுவனத்தை தயாரிக்க வேண்டும். இப்பொழுது
சீரம் நிறுவனத்திற்கும் அதே போல் பாரத் பயோடெக் நிறுவனத்திற்குமாக 4,500 கோடி ரூபாயை தனியார் நிறுவனங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து தடுப்பூசியை தயாரிக்கிற மத்திய சர்க்கார் இந்த நிறுவனத்திற்கு ஒரு 300 கோடி ரூபாய் ஒதுக்கினாலேயே தடுப்பூசியை எளிய முறையில் தயாரிக்க முடியும் என்கிற நிலைமை இருக்கிற போது மத்திய அரசாங்கம் மக்கள் நலன் கருதி உயிர் காக்கிற நடவடிக்கை சார்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். விரைவில் HBL நிறுவனம் உற்பத்தியை துவங்கும் என்று நாம் நம்புகிறோம். மத்திய அரசாங்கம் இதன் மீது உரிய கவனம் செலுத்தி போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்.